ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, நம்ம படம் பேசுமா சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற படம் பாட் நுவர் பிளாக் பாக்ஸ். 2021 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்சு த்ரில்லர் மூவி. படத்தோட ஓப்பனிங் சீனில் யூரோப்பியன் ஏர்லைன்ஸ் ஆட்ரியன் 800 சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டு, இந்த ஃப்ளைட்டுக்குள்ளார இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு வந்து க்ரூ மெம்பர்ஸ்லாம் சாப்பாடு சர்வ் பண்ணிட்டுருக்கும் போது துபாய் டு பாரிஸ் வர வேண்டிய ஃப்ளைட்டு ஒரு மலை பகுதியில் திடீர்னு வந்து ஃப்ளைட்டு கிராஷ் ஆகுது. இதில் என்னன்னா காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து சிவியார். இந்த சிவிஆர் வந்து பிளாக் பாக்ஸ், கருப்பு பெட்டின்னு சொல்லுவாங்க. முக்கியமான ஃப்ளைட்டில் நடக்கிறது எல்லாமே இந்த பிளாக் பாக்ஸில் ரெக்கார்ட் ஆகி சேவ் ஆயிருக்கும். ஸோ அடுத்த சீனில் இந்த பிளேன் வந்து எப்படி கிராஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிஇஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் பாரிஸில் இருக்க இடத்துல இந்த ஏவியேஷன் அதாவது விமானத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து அனாலிசிஸ் பண்ணுறது, எப்படி கிராஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லேருந்து இவங்க தான் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அடுத்த சீனில் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மெயினான ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பு, அவர்கிட்ட இந்த இன்வெஸ்டிகேஷன் வருது. அடுத்த சீனில் நம்ம ஃபிலிப் கீழே வந்து மேத்யூன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரெக்கார்டிங்லாம் எடிட் பண்ணி கிளியரான ஒரு அவுட்புட் வந்து நம்ம ஃபிலிப் கிட்ட கொடுக்கறது தான் இவரோட வேலை. ஸோ ஆட்ரியன் 800 ஃப்ளைட்டுக்குள்ளார மொத்தம் 300 பேசஞ்சர்ஸு, 16 க்ரூ மெம்பர்ஸு. இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகும்போது எல்லாருமே இறந்துட்டாங்க. அடுத்த சீனில் இந்த பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டிக்குள்ளார இருக்க சிவிஆர் அதாவது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரை கிராஷ் ஆன சைட்லேருந்து ஒரு குரூப் ஆளுங்க ஹெலிகாப்டரில் எடுத்துகிட்டு வந்து பிஇஏ ஆஃபீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க, அதுவும் நம்ம ஃபிலிப் கிட்ட. ஃபிலிப் என்ன பண்ணுறாருனா அவரு கீழே மெயினான ஆளாக வேலை செய்கிற புலக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, இவர்கிட்ட வந்து இந்த கருப்பு பெட்டியில் இருக்க சிவிஆர் ரெக்கார்டரை வந்து செக் பண்ணுறதுக்காக டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சொல்கிறாரு. புலக் வந்து ஒரு லேபில் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார். இதை வந்து மேத்யூ சவுண்ட் அனாலிஸ்ட்டு இவர் என்ன பண்ணுறாருனா இதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார், ஏதோ ஒரு சந்தேகம் இருக்க மாதிரி. திடீர்னு பார்த்தா புலக் வந்து காணா போயிடுவார். ஏன்னா புலக் வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார்னா ஃபிலிப் கிட்ட இந்த சிவிஆர் ரெக்கார்டரில் நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ஸ் வந்து அவர் கண்ணு பிடிச்சிருக்காருன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ரெண்டு நாளாக காணாம போன காரணத்தினால நம்ம ஃபிலிப் என்ன பண்ணுறாருன்னா இந்த கேஸை வந்து மேத்யூ கிட்ட ஒப்படைக்கிறாரு. நீ தான் வந்து லீட் எடுக்கணும் இந்த இன்வெஸ்டிகேஷனில், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ப்ரெஸ் மீட் இருக்குது 7 மணி, அதுதான் வந்து டெட்லைனு, ரிப்போர்ட்ஸை அதுக்குள்ளார நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சிவிஆரை வந்து மேத்யூ கிட்ட கொடுக்குறாரு. மேத்யூ வந்து இந்த விசாரணையை தொடங்கும் போது அவர் கூட ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவரோட பேர் பால்சன். ஸோ இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து சிவிஆரில் ரெக்கார்டிங்கை ஒவ்வொன்றா வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு தீவிரவாதி குரல் கேட்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பைலட் இருக்க இடத்துக்கு ஏரோஸ்ட்ரஸ் மூலியமாக உள்ளார என்டர் ஆகும்போது பிளேனு கிராஷ் ஆகுன மாதிரி தான் அந்த ரெக்கார்டிங்கில் மேத்யூ கண்டுபிடிப்பார். 7 மணிக்கு கரெக்டாக ப்ரெஸ் மீட் நடக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மேத்யூ எல்லாத்தையுமே பார்த்ததெல்லாம் வந்து ப்ரொஜெக்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்தோன்னு நம்பாலும் ஃபிலிப் என்ன சொல்கிறான்னா ஃபுல் ஃபோர்ஸில் இந்த விசாரணையை நீனே வந்து லீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேத்யூ கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாரு. மேத்யூவோட கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் நயமி. நயமிக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்க பேர் ஜேவியர் வேரன். ஸோ இந்த ரெண்டு பேருமே ஆட்ரியன் 800 யூரோப்பியன் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹெட் வந்து என்ன சொல்லுவார்னா நம்ம வந்து ஆட்ரியன் 900 சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டை மாடல் உருவாக்கியிருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு ரூமில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நிறையா டெஸ்ட்ஸு ரிப்போர்ட்ஸு இந்த ஆட்ரியன் 900 சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷனை கொடுத்துருவாங்க. ஒரு பக்கம் ஆட்ரியன் 800 வந்து பேசஞ்சர்ஸ் இறந்ததை யாருமே பார்க்காம ஆட்ரியன் 900 வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்தோன்னே மேத்யூக்கு இன்னும் சந்தேகம் வரும். ஸோ மேத்யூ என்ன பண்ணுறாருன்னா புலக் வந்து காணாமல் போனதுக்கு ரீசன் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் இருக்க வீட்டுக்கு போயிட்டு இந்த விசாரணையில் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸை எடுக்கணுன்ட்டு சிஸ்டமில் செக் பண்ணி பார்க்குறாரு. எல்லா ஃபைல்ஸுமே எம்டியாக இருக்குது. ஸோ அவரோட கேரேஜுக்கு வந்து காருக்குள்ளார போயிட்டு அதில் புல்லக் யூஸ் பண்ண டேஷ் கேம், அந்த கேமராவில் புல்லக் எங்கெங்கே போயிருந்தாரோ எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்ததுனால நம்பால் மேத்யூ அந்த டேஷ் கேமை எடுத்துகிட்டு வந்து அவரோட வீட்டில் செக் பண்ணும் போது தான் தெரியுது அந்த ரெக்கார்டிங்கில் ஒரு டைம் ஸ்டாம்பில் கரெக்டாக நம்ம புல்லக் கூட ஜேவியர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதில் மேத்யூக்கு இன்னும் பயங்கரமாக சந்தேகம் வரும். அடுத்த சீனில் ஜேவியரை மீட் பண்ணுறாரு. அப்படி மீட் பண்ணும் போது இந்த ஃபோட்டோவை காமிச்சு கேட்டோடனே ஜேவியர் என்ன சொல்கிறான்னா உன்னை வந்து நாங்கள் ஃபயர் பண்ண வைக்க முடியும், வேலையை
வேலையை விட்டு துரத்த முடியும், பார்த்து நடந்துக்கோ, ஏற்கனவே பெரிய ஆளுங்கலாம் உன் மேலே கோவத்தில் இருக்காங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுவார். நம்ம ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், என்னன்னா இந்த ரெக்கார்டிங்லாம் நிறையா டைம் கேட்குறதுனால அவர் இந்த பப்ளிக் கேதரிங்ஸ், அதாவது எங்கெங்கே நிறைய பேர் இருக்காங்களோ அங்கே போகும்போதெல்லாம் அவர் காதில் ஏதோ ஒரு டோன் சவுண்டு கேட்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த இடத்துல அந்த சவுண்டு கேட்குறதுனால இவர் வெளியில் வந்துடுவார் ரெஸ்டாரண்ட்லேருந்து. மேத்யூக்கு சந்தேகம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபிலிப் கிட்ட, இந்த மாதிரி டெரரிஸ்ட் கிடையாது, அதாவது தீவிரவாதிங்க சிவிஆர் ரெக்கார்டிங்கில் நான் கேட்கல, அங்கே நடந்தது வேறு ஏதோ ஒரு விஷயம்ன்ட்டு அடித்து சொல்கிறாரு. ஃபிலிப் உடனே ஆதாரம் இல்லாமல் நம்ம எதுவுமே ரிப்போர்ட் பண்ண முடியாது, உங்ககிட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருவா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மேத்யூவை அனுப்பிச்சிடறாரு ஆஃபீஸ்லேருந்து. இவர் நேராக இவர் தங்கிட்டு இருக்க ரூமுக்கு வந்து இவரோட லவர் நயமி அவங்களோட லேப்டாப்பில் இருக்க ஃபைல்ஸ், அதாவது ஆட்ரியன் 800 சம்மந்தப்பட்ட கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸை ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி, அந்த பென்ட்ரைவில் பார்க்கும் போது ஒவ்வொரு டெஸ்ட் ரிசல்ட்டு தெரியும். இதை பார்க்கும் போது நம்ம மேத்யூ வந்து என்ன கண்டுபிடிப்பார்னா கண்ட்ரோல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஏர்கிராஃப்டில் ஒரு விஷயம் இருக்குது. இதோட மெயினான ரோல் என்னென்னா பைலட்டு எந்த டைரக்ஷன், அதாவது எந்த சைடில் பிளேனை மூவ் பண்ணுன்ட்டு இந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸை வச்சு தான் பண்ணுவார். அப்படி இருக்கும் போது டெஸ்ட் ரிசல்ட்லாம் பார்க்கும்போது மேத்யூக்கு இந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸில் வந்து ஏட்ரியன் 800 ஃப்ளைட்டில் ஏற்கனவே நிறையா பிரச்சனைகள் நடந்திருக்கு, இந்த டெஸ்ட்டெல்லாம் அவங்க சர்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி பெரிய ஆளுங்கள்லாம் சேர்ந்துட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பார். ஏட்ரியன் 800 மெயினான ஆளாக இருக்க ஜேவியரும் சரி, அவங்களோட பெரிய பெரிய ஆளுங்களும் சரி, இந்த கிராஷை மறைக்கிறதுக்காக அதை தீவிரவாதிகன்னு தான் சொல்லிட்டு சிவிஆர் ரெக்கார்டிங்க. இப்போது மேத்யூ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ப்ரெஸ் மீட்டில் தீவிரவாதிகள் அவர் எப்போ தப்பாக அறிவித்தாரோ அதுலேருந்து அந்த கிராஷில் சம்மந்தப்பட்டு அதில் இறந்த ஆளுங்களோட ஃபேமிலிஸ் கிட்டலாம் ஏட்ரியன் 800 கம்பெனி ஃப்ளைட்டு அதில் இருக்க கண்ட்ரோல் சர்ஃபேஸ் ப்ராப்ளம் தான் காரணம்னு சொல்லிட்டு இவர் நியூஸில் எப்படி கொண்டு போய் சேர்க்குறாரு, அது இல்லாமல் மேத்யூ இந்த குரூப் ஆளுங்கிட்டேருந்து தப்பிக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த படத்தில் டெக்னிக்கலாக நிறையா விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணதும் இல்லாமல் ஒவ்வொரு சீனோ ஃபுல் இன்டென்ஸா கொண்டு போயிருப்பாங்க. பாட் நுவார் பிளாக் பாக்ஸ் இந்த படத்துக்கு நம்ம படம் பேசுமா சேனலில் 8.5/10 ரேட்டிங் தாராளமாக கொடுக்கலாம். படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க.